God. Hallelujah. உங்கள சிலருக்கு நான் போன் பண்ணி சொன்னேன், சில பேரை நேரா பார்த்து சொன்னேன், சில பேருக்கு நான் சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னதுல நம்ம சுஷிலாக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க. போன் பண்ணி சொன்னேன் நான், தயவு செய்து என்ன செய்யுங்க, வாங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்துருக்கிறார். காலையில் ஃபோன் பண்ணி, மழை நல்லா பெஞ்சிருக்கும் பாஸ்டர், மழை பெய்யுது பாஸ்டர். நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தயவு செய்து வந்துருங்க, மழையை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மான பலருக்கு நான் என்ன செய்யலை, ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நான் பேசினது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேருக்குலாம் நார்மலாக பேசுகிறவங்கள்ட்ட சில பேர்ட்ட பேசினேன். அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துடுறேன், வா இன்னைக்கு வேற வேலை போகணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆமேன். என்ன நடக்குது அப்படின்னா, நான் பேசியது உங்கள் மனதுக்குள்ளே என்ன செய்தது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை என்ன செய்தது, உருவாக்கியது. இல்லை நான் கவனிக்கணும். அந்த எண்ணம் உங்களை என்ன செய்ய வைத்தது அப்படின்னா, இன்னைக்கு மழை பெஞ்சாலும் நான் போய் தீர்வேன் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷனுக்குள்ள என்ன செய்ய வச்சது, ஒரு கன்விக்ஷன், ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. அந்த முடிவுக்குள்ளே உங்களை என்ன செய்தது, தள்ளியது. நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? ஒருவேளை நான் இதை செய்திருக்கல அப்படின்னா கண்டிப்பா எங்கதான் இருந்திருப்பீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமரலே சொல்லுங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு முக்கியமான சப்ஜெக்டை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முழு வேதாகமத்திலும் இந்த சத்தியம்தான் அடிக்கோடாய் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. ஆனா பல காலங்களாக எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் பல காலங்களாக நான் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு, அதாவது நான் சொல்ல போனா ஒரு சில காரியங்களுக்கு சில பர்சன்டேஜ் முக்கியத்துவம் நம்ம வச்சிருப்போம். ஒரு 10% இது முக்கியம், 20% இது முக்கியம் அப்படின்னு. ஆனா நான் இன்றைக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் 100% நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று என்கிற கன்விக்ஷன் எனக்குள்ள வந்ததுனால இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னோடு கூட ஒரு வசனத்தை என்னோடு கூட பேசினார். அதுல இருந்து ஒரு புதிய பரிமாணத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அன்றைக்கு நான் தியானித்து விட்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருந்த போது, சாட்சி சொல்வதற்கு என்று ஆண்டவர் ஒரு நபர் அனுப்பியிருந்தார். அந்த நபர் ரொம்ப அழகாக வசனத்தை பேசினார். எனக்கு நல்லா தெரியும், அந்த வசனத்துக்கு அப்புறம் நான் இதை பேசினேன் அப்படின்னா ஒண்ணு என்னது எடுபடாது, இல்லாட்டி அவரது என்ன செய்யாது, எடுபடாது. நான் சொன்ன யோசிச்சேன், இந்த வாரத்துக்கு அவர் பேசினது போதும் என்று நிறுத்தி கொண்டேன். அடுத்த வாரத்துல கர்த்தர் நமக்கு இங்க நான் இல்லை, நான் கடந்த வாரத்தில் நான் இல்லை, அதனால உங்களோட என்ன செய்ய முடியல, அந்த காரியத்தை மறுபடியும் பேச முடியவில்லை. அல்லேலூயா. ஆனா இந்த வாரத்துக்குள்ள, இந்த 15 நாளுக்குள்ள நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த செய்தி எனக்குள் ஜீவனாய் மாறி, அந்த செய்தி எனக்குள்ள பல பரிமாணங்களை பெற்று, கிட்டத்தட்ட என் டைரியில இன்னைக்கு இந்த நேரத்தினுடைய அடிப்படையில மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்கும் என்றால் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற செய்தி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பக்கம் இருக்கிறது. எத்தனை பாகமா நான் உங்ககிட்ட பேச போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த கடைசி நாட்கள்ல, இந்த வருடத்தின் கடைசி நேரத்துல, நெக்ஸ்ட் இயர நம்முடைய வாழ்க்கையில த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இயர் இன் அவர் லைஃப்னு சொல்ற அளவுக்கு மாற்றக்கூடிய ஒரு மிக ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் என்னுடைய கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நான் இதை பேசும்போது இதுதானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு காரியம், ஆனா த மோஸ்ட் நெக்லெக்டட் திங் இன் அவர் லைஃப். நான் சொல்ல போகிற சத்தியத்தை நீங்க ஆழமாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏசாயா 53 அதிகாரம்
ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். என்னோடு கூட ஆண்டவர் 15 நாளைக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை அதுதான். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அல்லேலூயா. இது ரெண்டும் கேள்விகளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பல கேள்விகள் தான் அதற்குரிய பதில். நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை கேள்வியும் அதுவே, பதிலும் அதுவே. யாராவது அதை பதிலா மாத்தி சொல்லுங்க பாப்போம். அதாவது ஹீப்ரூ லாங்குவேஜ் வந்து ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ். பொயட்டிக் லாங்குவேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல தமிழ்ல ஒரு அணி உண்டு, வஞ்ச புகழ்ச்சி அணி. என்ன அணி? புகழ்வது போல இகழ்வது. நல்லா கவனிக்கணும். எப்படி புகழ்வது போல இகழ்வது? வஞ்ச புகழ்ச்சி அணி. கேட்கிறவனுக்கு எப்படி தெரியும்? சில பேர் நம்மளும் சார் உங்களை மாதிரி நல்லவங்க யாராவது இருக்க முடியுமா சார் அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள என்ன வச்சிருப்பான்? அது என்னவா இருக்கும்? வஞ்ச புகழ்ச்சியா இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க. அந்த அந்த நம்ம அந்த லாங்குவேஜ்ல வந்து இந்த மாதிரி டெப்தான காரியம் இருக்குது அப்படின்னா, அது பேர் என்ன? பொயட்டிக் லாங்குவேஜ். ஹீப்ரூ வந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட், இந்த உலகத்திலே முதல் முறையா அங்கீகரிக்கப்பட்ட பொயட்டிக் லாங்குவேஜ், அதாவது என்ன சொல்றது, செம்மொழி அப்படின்னா அது எதுதான்? ஹீப்ரூ. அந்த ஹீப்ரூ லாங்குவேஜ்ல மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, கேள்வியும் அதுவே, பதிலும் அதுவே. சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், கேள்வியும் பதிலும் கிராஸ் லெவல்ல இருக்கும். இப்படி கிராஸா போட்டிருப்பாங்க. ஒரே இடத்துல கேள்வியும் இருக்கும், என்னவும் இருக்கும், பதிலும் இருக்கும். இந்த இடத்துல நான் சொல்லுகிற கேள்விக்கு பதில் என்ன? நான் சொல்லுகிறேன் நல்ல விடுங்க. இதோட ஒரிஜினலான பதில் என்னன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்றது கீழே இருக்கிறது கேள்வி. கீழே இருக்கிற கேள்விக்கு பதில் எது? மேல இருக்கிற கேள்வி. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன வெளிப்படுகிறது? அப்போ நல்ல கவனிங்க, முதல்ல இருக்கிற கேள்வி எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்றது. அடுத்தது என்னன்னா, யார் விசுவாசித்தானோ அவனுக்கு என்ன வெளிப்பட்டிருக்கும்? கர்த்தருடைய புயம். அப்ப கேள்வியும் அதுவே, பதிலும் அதுவே. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்னன்றதை மட்டும் ஆழமா நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் எவனோ அவனுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டு விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய வார்த்தையை? நான் இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம்னா என்ன? எனக்கு வந்து தியாலஜிக்கலா வேண்டாம், இறையியல் சம்பந்தமா விசுவாசத்தை பத்தி அர்த்தம் எனக்கு வேணாம். விசுவாசம் அப்படின்ற வார்த்தையினுடைய பொதுவான விளக்கம் என்ன? சரி, நான் உங்களுக்கு பதில நான் வந்து கொஞ்சம் தெளிவாவே சொல்லிடுறேன். நம்ம இந்த விசுவாசம் அப்படின்ற வார்த்தைய ரொம்ப சூப்பர் ஸ்பிரிச்சுவலான ஒரு வார்த்தையா எடுத்துக்கிட்டதுனால, விசுவாசம் அப்படின்னோன்னு அது எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு பிரதர், அதுதான் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம், விசுவாசத்தை ஒரு பெரிய அப்படியே பயங்கரமான ஒரு வார்த்தையாய் பார்த்து விட்டோம். எனக்கு அந்த விசுவாசம்ன்ற வார்த்தையை சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சார் ஆண்டவர். அதுதான் ரகசியம். என்ன அப்படின்னு கேட்டா, விசுவாசம் என்பது என்னுடைய சிந்தையினுடைய, நல்லா கவனிக்கணும், என்னுடைய சிந்தையினுடைய நம்பிக்கை நிறைந்த உறுதியான நினைவுகள். என்னது விசுவாசம் என்பது? என்ன? என்னுடைய சிந்தையின் நம்பிக்கை நிறைந்த உறுதியான நினைவுகள். Faith is nothing but a positive attitude of mind. Positive attitude அப்படின்னா, நான் சொல்றது வந்து பாசிட்டிவிசம் பேசல, நான் இங்க உலகம் சொல்லுகிற பாசிட்டிவ் மைண்ட் நான் சொல்லல. இங்க சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் என்பது என்னுடைய சிந்தையில் நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி கல்டிவேட் பண்ண முடியும் நம்ம கற்றுக்க முடியும். ஆமென். விசுவாசம் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது, உங்க நினைவுல, உங்க சிந்தையில, உங்க மனதுல நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பயம் என்பது என்ன? A negative, depressed attitude of mind. Insecure attitude of mind. அதாவது ஒரு பாதுகாப்பற்ற
எதிர்மறையான மனதின் ஒரு நிலைதான் பயம். பாதுகாப்பு இல்லை, எனக்கு எல்லாமே எதிராக நடக்குது, எனக்கு எதுவுமே நல்லதா என்ன செய்யாது நடக்காது அப்படின்ற ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் தான் என்னது, பயம். விசுவாசத்துக்கு எதிரி யாரு? பயம். அல்லேலூயா. அது பாசிட்டிவ்னா இது என்னது? நெகட்டிவ். இப்ப நடக்கிற நான் நல்லா கவனிக்கணும், இப்ப நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இது எல்லாமே எங்க நடக்குது? எங்க நடக்குது? அப்ப விசுவாசம் என்பதும் எங்க நடக்கிறது? சிந்தையில் நடக்கிறது. அப்போ பயம் என்பதும் எங்க நடக்கிறது? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, உன் சிந்தையை கையாள நீ கற்றுக்கொண்டால், உன் சிந்தையை சரியா பயன்படுத்த நீ கற்றுக்கொண்டால், உன் வாழ்க்கை முழுவதையும் சரியாய் மாற்றிவிட முடியும். ஆமென். வேதத்தின் அடிப்படையில இது உண்மையா இது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவினுடைய முதல் பிரசங்கம் தெரியும்? அவர் பிரசங்கிக்க துவங்கினார் அப்படின்னு இருக்கு, அது என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? மனச திருப்பு. ரொம்ப அழகா தமிழ்ல இருக்குது. என்னத்த திருப்பு? மனச திருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து சிந்தைய முதல்ல திருப்பு. எப்படி? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தைய திருப்பாம வேற எதை எதெல்லாம என்ன செஞ்சிட்டோம்? திருப்பி பார்த்துட்டோம். ஒண்ணுமே என்ன செய்யல, ஒர்க் அவுட் ஆகல. ஒரு மனிதன், ஆண்டவர் மனிதனுக்கு சொல்லி கொடுத்த முதல் ரகசியம், முதல் செய்தி, ஜீசஸ் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்ச முதல் பிரசங்கம் என்னதுதான்? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ மனசை மாத்து, ஓ மனசனுடைய சிந்தை ஓட்டங்களை சரியா என்ன செய், மாற்று. போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து சிந்தைய திருப்பு. இப்ப உன் மனசு எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, உன் வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்காது, நீ பாவத்தை விட்டு வெளியவே வர முடியாது, நீ பாவத்தை ஜெயிக்கவே முடியாது, நீ எப்ப பார்த்தாலும் கஷ்டம்தான் படணும், நீ எப்ப பார்த்தாலும் வியாதியோட தான் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு உன் மனசு எங்க ஓடிக்கிட்டு இருக்குது? நீ ஒரு பாவி, நீ வந்து எப்பொழுதுமே பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இந்த விதத்துல போயிட்டு இருக்கிற மனசை நீ கொஞ்சம் திருப்பினா, அதுதான் பரலோக ராஜ்யம் பக்கத்துல இருக்கிறதுக்கு அடையாளம். ஆமென். நான் இப்படி சொல்றேனே, நீங்கள் மனதை திருப்ப ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் இறங்கி வந்து பக்கத்திலேயே நீங்க ஆண்டவர் இருக்கிறத உணர முடியும். ஆமென். அல்லேலூயா. அட் த வெரி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் டர்னிங் யுவர் மைண்ட், உங்க மனசை கொஞ்சம் திருப்ப ஆரம்பிக்கிற அந்த நொடியில் தானே கர்த்தர் உங்கள் அருகில் இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். இன்னைக்கு முராக்கிள்ஸ் வந்து எங்கேயும் இல்லை, உங்க மைண்ட்ல தான் இருக்கு. சொல்லுங்க, இங்க அற்புதம் எங்க இருக்கு? பரலோகராஜ்ய மனசை திருப்புனா பரலோகராஜ்யம் எங்க இருக்குன்னு ஆண்டவர் மனசை திருப்பு. உன் மனசை சிந்திக்கிற திறனை மாத்து. நீ இதுவரை போய்கொண்டிருக்கிற பாதையில உன் சிந்தை ஓட்டத்தை என்ன செய்யாத, கொண்டு போகாத. உன் மனசை திருப்பு. நான் எங்க இருக்கிறேன்? நான் அருகில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய அருகில் இருந்து நமக்கு அற்புதங்களை செய்ய நம்முடைய மனதை மாற்ற விரும்புகிறார், நம்முடைய நினைவுகளின் பாதைகளை மாற்ற விரும்புகிறார். எடுத்து வாசித்து பாருங்கள். வேதாகமத்தில் ரொம்ப அழகாக வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. 4:23 காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய், காத்துக்கொள், அதிலிருந்து என்ன உண்டாகும்? அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியாய் சொல்லுகிறது, கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் பிகாஸ் யுவர் தாட்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப். என்எல்டி நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் பிகாஸ் தாட்ஸ் கண்ட்ரோல்ஸ் யுவர் லைஃப். பைபிள்ல இருக்கிற வசனம், நான் வேற எங்க இருந்து சொல்லல. அல்லேலூயா. கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் because thoughts control your life. உன் மனதை சரியா கட்டுப்படுத்து. ஏனென்றால் உன் மனது தான் உன் வாழ்க்கையை என்ன செய்கிறது, கட்டுப்படுத்துகிறது. ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் இப்படி சொல்றேனே, இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்களோ அந்த நபரா இருக்க நீங்க முதல்ல என்ன செஞ்சீங்க, சின்ன வயசுல விரும்புனீங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ நீங்க வேணா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் விரும்பினதுதான் உங்க வாழ்க்கையில் என்ன செய்திருக்குது,
நடந்திருக்குது. நான் வேதத்தின் அடிப்படையில சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உன் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். வேதத்தின் அடிப்படையில நான் சொல்ற ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, நீதிமொழிகள் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நீதிமொழிகள் 16:32 வாசிங்க. பலவானை பார்க்கலாம் நீதி சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன். ஆனா சொல்றாரு, பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனதை அடக்குகிறவன் கண்ட்ரோல். உன் மனசை கண்ட்ரோல் பண்றது உத்தமமான காரியம். எதை விட பெருசா? ஒரு பட்டணத்தை ஈஸியா பிடிச்சிடலாம், ஆனா மனசு நீ அடக்கலன்னா எதையுமே என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. இப்ப நான் ஒரு ஊழியக்காரனா நான் இங்க நிக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய 15 வயசுல ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தைகள், என் மனசுல அவர் போட்ட எண்ணங்கள், ஆமென், என் இருதயத்துல விதைக்கப்பட்ட எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் இன்றைக்கு என்னவா மாறி இருக்கு, செயல்பாடா மாறி இருக்கு. நீங்க யாரா இருக்கிறீங்களோ அது உங்கள் இருதயத்துல விதைக்கப்பட்ட எண்ணங்கள். ஒருத்தன் படிக்கிறான், என்ன படிக்கிறான், என்ன படிக்கிறான், அவன் ஆசைப்பட்டதை என்ன செய்யறான், படிக்கிறான். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பல பிள்ளைகள் பெற்றோர் கண்ட்ரோல் பண்ணி வச்சது வேற சேனலைஸ் பண்றாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா பாதி நேரம் அவன் யாராய் மாறுகிறான், அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் செய்யறான். ஒருத்தன் வந்து நல்லது நினைச்சானா அவன் என்ன செய்யறான், நல்லதை செய்யறான். கெட்டதை நினைக்கிறவன் எதை செய்கிறான், கெட்டதை செய்கிறான். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 15:8 நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 18 வாசிங்க, மத்தேயு 15:18. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவைகளே மனுஷனை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, ஜீவ ஊற்று அதுல இருந்து புறப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீட்டு உள்ளதும் அதுல இருந்து என்ன செய்கிறது, எங்க இருந்து புறப்படுகிறது, இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. ஆமென். அப்ப என்னுடைய சிந்தை சரியாக சிந்திக்க ஆரம்பிக்கும் என்றால் என் வாழ்க்கை சரியாக பயணிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சிம்பிளா நான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இன்னைக்கு இங்க பல பேர் வந்திருக்கிறது கூட காரணம் என்னவென்றால், உங்களுக்குள்ளே நான் ஒரு சிந்தையை போட்டேன். ஐ எக்ஸ்பெரிமெண்டட் தட். நான் யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணி பேசுறனோ அதுல கிட்டத்தட்ட 75% பேர் இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நான் ஒரு முக்கியமான செய்தியை நான் என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். அந்த சிந்தை உங்களுக்குள்ள என்ன செஞ்சது, வந்துச்சு. வந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்கா செயல்படுங்க. இப்ப சொல்லுங்க, நான் போட்ட ஒரு சிந்தை, ஒரு சின்ன சிந்தனை விதை உங்களை இங்க வர வச்சிருக்குது. இவ்வளவு மழையிலையும் தூங்கறதுலயும் சொல்லுங்க, நல்லா தூங்கி இழுத்து போட்டு என்ன செஞ்சிருக்கலாம், தூங்கி இருந்திருக்கலாம். ஆனா இங்க வர வச்சிருக்குதுன்னா அது காரணம் என்ன, யூ பிளான்ட். ஏன்னா என்னுடைய சிந்தை உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டது, அந்த சிந்தையில நீங்க செயல்பட்டீங்க. ஆமென், கரெக்டா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள என்ன போடப்படுதோ அதன்படிதான் நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிற, உன் வாழ்க்கை செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்குள்ள என்ன உள்ள வருதோ அதன்படிதான் என்ன செய்யப்படுகிறது, வெளியே போகிறது. உள்ள போறது நான் சரியா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா வெளியே போறது என்ன செய்யாது, நல்லதா இருக்காது. என்னுடைய சிந்தைக்கு நான் இன்புட், நான் என்ன கொடுக்கறனோ அதை பொறுத்துதான் அவுட்புட் இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னுடைய சிந்தையை தேவன் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கின்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாமத்தில் நான் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செய்தது. பயம் என்பது என்னன்னு சொன்னேன், எ நெகட்டிவ் இன்செக்யூர் ஃபீலிங், ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட். ஆமென், ஒரு எதிர்மறையான பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. என்னை பொறுத்த வரைக்கும் யோபுவின் பிள்ளைகள் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பாவம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆண்டவர் யோபுவின் பிள்ளைகளை அடிச்சதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென். நம்ம தான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, யோபுவின் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள், அதனால என்ன செய்யப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். பைபிள்ல அப்படி கொடுக்கவே படவில்லை. ஆமென். யோபுவின் பிள்ளைகள் தன் சகோதரர்களோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இருந்துச்சு, விருந்து பண்ணினாங்கன்னு தான் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ணன் தம்பி சேர்ந்திருக்கிறது தப்பா? பிப்ளிக்கலா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். இவருக்கு மட்டும் ஒரு பயம், என் பிள்ளைங்க ஒருவேளை என்ன செஞ்சிருப்பாங்க, பாவம் செஞ்சிருப்பாங்க. பாங்களோ இல்ல, பண்ணிருப்பாங்க நம்பி என்ன வேற பண்ணிக்கிட்டு இருந்தானா, பலியிட்டு இருந்தானா. என்ன பலி இது, பாவ நிவாரண பலி செய்யாத பாவத்துக்காக.
பயத்துக்காக. எதுக்காக? பயத்துக்காக பலி. நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? எதிர்காலம் நல்லா இருந்து விடாதோ என்று ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, அடுத்த வருடத்தை குறித்து எனக்கு மிகவும் எப்படி இருக்கிறது ஆண்டவரே, தயவு செய்து வேண்டவே வேண்டான். ஏன்னா நீங்க பயத்தை ஜெபம் பண்ணா எதுதான் கல்டிவேட் ஆகும்? பயம்தான் கல்டிவேட் ஆகும். நம்ம எதை ஜெபம் பண்றோமோ அதுதான் அதிகம். பாவம், பாவம் நம்ம விட்டு போனா எப்படி ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? செய்து கொண்டு 100 தடவை சொல்லுங்க, அடுத்த நாள் உடனே அந்த பாவத்தை செய்வீங்க திரும்ப. ஏன்னா ஆல்ரெடி யூ கல்டிவேட்டட் தட் சின் இன்சைட் யுவர் மைண்ட். ஏன்னா அந்த பாவத்தை பத்தி பேசி பேசியே நீ என்ன பண்ணிட்ட, அந்த பாவத்தை இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்புட் எல்லாம் என்னது? சின்ன. அவுட்புட் மட்டும் எப்படி ஹோல்னஸ் வரும்? ஹோலினஸ் வரணும்னா என்ன சொல்லணும்? நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ போகிறேன். ஆமென். என் கண்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம், என் கைகள் கர்த்தருக்கு பரிசுத்தம், நான் தேவனுடைய பரிசுத்தவான், நான் இப்படிதான் வாழ போறேன். நீங்க என்ன அப்படி வாழ வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி. பாவத்தை அறிக்கையிடுங்க, 1 தடவை அறிக்கையிடுங்க. 100 தடவை அறிக்கையிடணும்னு பைபிள் என்ன செய்யல? சொல்லல. அல்லேலூயா. 100 தடவை எதை அறிக்கையிடுங்க? நீர் என்ன பரிசுத்தவான வச்சிருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த தாட் என்ன மேட்டர்னா, இப்போ நம்ம என்ன விசுவாசம்னா வாயினால அறிக்கையிடணும் சொன்னோன்னு, நம்ம நம்ம சிந்தை சிந்திக்காததெல்லாம் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி? நம்ம சிந்தை நம்மோட ஜாயிண்டே ஆகாது. ஆண்டவர் சொல்லுவார், அவள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின். இப்ப மேட்டரே பிரச்சனை என்னன்னா, வாய் சொல்லிட்டே இருக்கும், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் கர்த்தருக்கு, சும்மா இது என்னன்னு கேட்டு அந்த மந்திரம் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் தான் சொல்றாரு, வெயின் வெயின் ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணாத அப்படின்றாரு. என்ன ரிப்பிட்டேஷன்? அர்த்தம் இல்லாத திரும்பி சொல்றத சொல்லாத, நீ உணராதத சொல்லாத அப்படின்றாரு. எப்படி? இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபீல் வாட் யூ டாக், நெவர் டாக் தட் வேர்ட். ஜபத்துல நீங்க சொல்றத உணர்ந்து சொல்ல முடியாட்டி சொல்லாதீங்க. ஆமென். நான் ஆராதனையில ஒவ்வொருத்தரையும் சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். எதுல இருந்து சொல்லுவோம்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இத வாயிலையும் சொல்லலாம், எதுலையும் சொல்லலாம், உணர்ந்து சொல்லலாம். அப்பாவை பார்த்து ஆமென். இப்போ நான் வெறுமன வாயில பேசி பேசி சிந்தை என்னோட கூட ஜாயிண்ட் ஆகாதனால என் வாழ்க்கையில நிறைய தோல்வி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல நாம் தெளிவாய் வாசிக்கிறோம், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க நிறைய பயத்தை விதைச்சிங்கன்னா எதை தான் அறுப்பீங்க? தோல்வியை தான் அறுப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க நிறைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். பரிசுத்தத்தை விதைக்கணும். நீதியை விதைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க பயப்படுற காரியங்கள்லாம் நிறுத்திட்டு, பயப்படுற காரியங்கள், ஐயோ அடுத்த மாசம் எப்படி பணம் கட்ட போறேனோ, முதல் காரியம் அதான் ஞாபகம். நம்ம பேங்க்குக்கு எப்படி பணம் கட்டுறது, ஸ்கூலுக்கு எப்படி பணம் கட்டுறது, வண்டிக்கு டியூ எப்படி கட்டுறது, வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, இந்த பயத்தையே தியானிக்கிறத நிறுத்துங்க முதல்ல. ஏன்னா நீங்க தியானிச்சு தியானிச்சு தேவையும் பயமும் தான் என்னாச்சு? இப்ப என்ன பண்ணுவீங்க? பயம், ஐயோ அந்த பணத்தை கட்டுறது எப்படி? உடனே உங்க மனசு ஒரு ஐடியா கொடுக்கும், பேசாம போய் அவங்கள்ட்ட கடன் வாங்கிட. இதுதானே கொடுக்குது உங்க மைண்ட். அதால முடிஞ்சது என்னதுதான்? நெகட்டிவ் தாட்ஸால கொடுக்க முடியறது எல்லாமே நெகட்டிவ் ப்ராடக்ட்ஸ் தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. ரேஷன் அரிசியில பாசுமதி அரிசி வாசனை நீங்க என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. என்ன ரேஷன் அரிசி? ரேஷன் அரிசி தான், அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு. பாசுமதிக்கு என்ன இருக்கு? ஒரு ஸ்மெல் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ரேஷன் அரிசியை வச்சுக்கிட்டு பாசுமதி ஸ்மெல் வரணும் வராது. ஆண்டவர் சொல்றார், நீ முதல்ல அந்த ப்ராடக்ட் என்ன செய்ய மாத்து. ஆமென். ப்ராடக்ட மாத்தாம உங்க மைண்டுக்குள்ள இன்புட் போகிற ப்ராடக்ட்ஸ், உங்க சிந்தை திங்க் பண்ற ப்ராடக்ட்ஸ், அதை மாத்தாம உங்க லைஃபோட டிசைனை மாத்தவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீ மனசை மாத்துனா வாழ்க்கை மாறும். அதனாலதான் சொல்லிட்டு ஆண்டவர் முதல் பிரசங்கத்துல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு காரியம் சிந்திக்கிறான் தெரியுமா? பெர் டே 10,000 செப்பரேட் தாட்ஸ். அன் ஆவரேஜ் மேன், ஒரு சாதாரணமான மனிதன், ஒரு நாளைக்கு 10,000 சிந்தைகள், தனித்தனி சிந்தைகள் அவனுக்கு உண்டாகிறது.
பத்தாயிரம் சிந்தை, எத்தனை? பத்தாயிரம் காரியம் நினைக்கிறான். குறைஞ்சபட்சம் ஆவரேஜ் மேன், ஒரு சாதாரண சராசரி மனிதன். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளார பாதி நாள் ஆயிடுச்சு. ஐ திங்க் நீங்க ஆல்ரெடி ஒரு 5000 என்ன செஞ்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு 3000 காலி பண்ணிருப்பீங்க. இவ்வளவா நம்ம சிந்திக்கிறோம்? எஸ். உங்க மனசு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி. என்ன ஃபேக்டரி சொல்லுங்க? இப்ப இந்த 10,000 தாட்ஸ்ல நீங்க 6,000-7,000 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உள்ள கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான காரியத்துக்கு பவர் என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. ஆமென். நெகட்டிவ் தாட்ஸ்னா நான் என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவா கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. நான் முதல்ல உங்க மனசோட கண்ட்ரோல் பண்றதுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதத்தின் அடிப்படையில நாம் நம்முடைய மனதுதான் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு கீ. அது என்ன பிரதர்? மனசு. அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டா சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதன் மூன்று காரியங்களால் ஆனவன். எதனால் ஆனவன்? ஒன்று என்னது? ஆவி. சொல்லுங்க, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவினா என்ன நமக்கு நல்லா தெரியும். என்னது? நான் மூச்சு விடுறனே, என் மூச்சு, என் உயிர். சரீரம்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஆனா ஆத்மானா எங்கெங்க இருக்கு அப்படின்னா அதுதான் ஒரிஜினல் மனுஷன். என்னது? அதுதான் ஒரிஜினல் மனுஷன். அல்லேலூயா. ஆவி தன்னை தந்த தேவன் இடத்துக்கு புசுக்குன்னு என்ன செஞ்சிடும்? போயிரும். சரீரம் மண்ணில் விழுந்துரும். ஆனா ஒருத்தன் மட்டும் நடுவில் தவிச்சு கிடப்பான் பரலோகமா நரகமான்னு. அவன் யாரு? அவன் தான் ஜேம்ஸ் எட்வர்ட். சொல்லுங்க, அவன் தான். இந்த ஜேம்ஸ் எட்வர்ட் சொல்ற அந்த ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு மூணு பகுதி இருக்கு. அறிவு, உணர்வு, சித்தம். என்னது சொல்லுங்க? அறிவு, உணர்வு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது அறிவு பகுதி. என்ன பகுதி? இந்த ஆத்மாவோட அறிவு பகுதி இருக்குல்ல, அதுதான் பிரைமரி திங். ஏன்னா அதுதான் எல்லாவற்றையும், அதை சரி பண்ணிட்டா, அந்த அறிவு பகுதியை சரி பண்ணிட்டா அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா சரியாயிடும். ஆண்டவர் சொல்ற, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. என் ஜனங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை, என் ஜனங்களுக்கு உணர்வுல பிரச்சனை இல்லை, என் ஜனங்களுக்கு அறிவுல என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. அத அந்த அறிவுன்ற பகுதியை தான் நான் மனசு அப்படின்னு சொல்றேன். என்னது? மனதிலே பிரச்சனை. அல்லேலூயா. சிந்திக்கிற விதத்துல பிரச்சனை. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போது ஆண்டவர் மாற்ற விரும்பினது வேற எதையுமே கிடையாது. உன் மனசை மாத்திட்டா, உன் சிந்திக்கிற திறனை மாத்திட்டா, சிந்திக்கிற விதத்தை மாற்றி விட்டால் உன் வாழ்க்கை மாறிவிடும். ஆமென். ஹவ் யூ அப்ரோச் அ ப்ராப்ளம்? ரெண்டு பேருக்கு ஒரே பிரச்சனையை கொடுக்குறீங்க. ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே போறான், ஒருத்தன் அஷ்யோ அஷ்யோ என்ன பண்ணணும்? நீங்க எக்ஸாம் எழுத போற பிள்ளைகள்ல யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஒருத்தன் அசால்ட்டா இருப்பான், அப்படி இருப்பான். எக்ஸாம் உண்மையா படிக்கிறப்ப என்ன சொல்றேன், படிக்காதவன் எப்பயுமே அப்படிதான் இருப்பான். நாங்கெல்லாம் அப்படிதான் கிளாஸ் போகும்போது அப்படியே போவோம். என்னத்தப்பா எப்படி எழுதினாலும் 40 மார்க் வாங்கி என்ன செய்ய போறான்? அந்த பசங்களை சொல்ல, படிக்கிற பையன்ல ரெண்டு பேர் இருப்பான். எவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னு நான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் படிப்புக்கு பயந்து அழுகிறவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியாது. அந்த படிப்பை பார்த்து பயம் இருந்தாலும் அவனுக்கு எதிர்காலத்தை குறிச்சு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒருத்தனுக்கு நான் கண்டிப்பா என்ன வாங்குவேன்? ஒருத்தனுக்குள்ள இன்னொன்னு இருக்கும், நல்லா படிப்பான், ஆனா ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். நம்ம நல்லா படிப்போமோ, நல்ல மார்க் வாங்குவோமோ, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அம்மேன்னு சொல்லுங்க. இங்க நம்ம நமக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நடக்குமோ? எப்படி நடக்கும்? நீ இப்படியே தெரிஞ்சினா, உன் மனசு மேல மாறல அப்படின்னா, நீ மனசை கழுவல அப்படின்னா, அல்லது மனசை புதிதாக்கல அப்படின்னா எதுவுமே வராது. அல்லேலூயா. ரினியூவிங் ஆஃப் மைண்ட். இப்ப ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று, வேதத்தின் தெளிவான அடிப்படையில நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் மனசை நான் முதல்ல கரெக்டா சேஞ்ச் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எடுத்து வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 12:35 வாசிங்க. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன், பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மோன்ஸ் என்ன படம் எடுக்கும் போது நல்ல காரியமா படம் எடுத்து போடுறாரு. அவர் என்ன? யாரு? நல்ல மனுஷன். இன்னொருத்தனும் படம் எடுக்கிறான், என்ன எடுத்து போடுறான்? பொல்லாததா எடுத்து போடுறான். என்னையாடா அப்படின்னா, அந்த டைரக்டரோட மனசுல என்ன இருக்கு?
பொல்லாங்க இருக்கு, பொல்லாங்க வெளிப்படுது. இன்னொருத்தன் இருதயத்துல நல்லது இருக்கு, நல்லது என்ன செய்யுது? இப்படித்தான் உங்க லைஃப்லயும் நல்லது உள்ள இருந்துச்சுன்னா நல்லது என்ன செய்யும் சொல்லுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. கெட்ட வார்த்தைனா எதுன்னு சொல்லுங்க பாப்போம். கெட்ட வார்த்தைனா எதுன்னு சொல்லட்டுமா? நமக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம கெட்ட வார்த்தைனா பெரிய பெரிய கெட்ட வார்த்தை பேசிப்போம். விசுவாசி எப்படி பெரிய பெரிய கெட்ட வார்த்தை பேசுவான்? சில பேர் பேசுவாங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா அவங்க இன்னும் மனசு என்ன செய்யல, மாறல. உண்மையா மனம் திரும்பின பேசுற கெட்ட வார்த்தை எது தெரியுமா? எவ்வளவு ஜெபம் பண்ணி என்னத்த பண்றது? உன் ஜெபத்து மேல உனக்கே இன்னும் என்ன வரல? நம்பிக்கை வரல. வராததுனாலதான் ஆசீர்வாதம் வரல. ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் இன்னொன்னு நம்புவாங்க, பொய்ய நம்புவாங்க. என்ன என்ன நடந்தாலும் நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், மாறவே மாட்டேன். எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா? இது பிசாசு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற பொய். நீங்க அதை மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. ஆமென். சில பேர் வந்து நம்மளை பத்தி சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷன், அது அவரால் செய்ய முடியாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தயவு செய்து கேட்காதீங்க. ஹேட் தட் இன்ஃபர்மேஷன், ரிஜெக்ட் தட் இன்ஃபர்மேஷன். தூக்கி போடு. இந்த மாதிரி பேச்ச எனக்கு தேவையே. இந்த சத்தியத்தை கத்துக்கிட்ட பிறகு எவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள மத்தவங்கள்ட்ட இருந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களால் நடக்க முடியாது, உங்களால் ஓட முடியாது, உங்களால் இந்த கூட்டத்தை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது, உங்களால் அவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களால் இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாதுன்னு வெளியிருந்து எனக்கு வந்த என்னை குறித்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் எனக்குள்ள போய் எனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் என்ன செய்யுது, கிரியேட் பண்ணுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சிந்தை சரியா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் அதன் அடிப்படையில தான் வரப்போகிறது. அல்லேலூயா. வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்கள், கலாத்தியர் 6:7. தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய. நல்லா கவனிங்க, நான் சிம்பிளா ஒரு தாட், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிரதர், மனசுல விதைக்க முடியுமா? வேதத்துல ஆண்டவர் ரொம்ப அழகாக மத்தேயு 13 லூக்கா 8 ரெண்டு ஓமைகளை ஒரே ஓமையை சொல்லியிருக்காரு. ஆமென். அதுல வந்து விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதை தேவனுடைய வார்த்தை, நிலம் மனுஷனுடைய இருதயம். அதுல கடைசியா ஒரு விதமான இதயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த இதயம் எப்படி அப்படின்னு கேட்டா, நல்ல நிலமா, என்ன நிலம், நல்ல நிலம். அந்த நிலத்துக்குள்ள போன விதை எப்படி பலன் தருமா? 100, 60, 30 என்ன செய்யும்? ரிவர்சல் தான் கொடுத்திருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? 30, 60, 100 சொல்லுவோம் பைபிள். ஆனா சில விதை 100 ஆகும், சில விதை 60 ஆகும், சில விதை 30 ஆகும் பலன் தந்தது. அது நல்ல நிலம் தான். ஆனா அந்த விதைக்கு ஏன் 100% எல்லாத்துக்கும் பலன் வரல? சிலது ஏன் 60 கொடுத்துச்சு? விதையில பிரச்சனையா? இல்ல, அங்கேயும் மனசுலதான் பிரச்சனை. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே வசனத்தை கேக்குறீங்க, நான் சொல்றேன் இந்த மீட்டிங்ல. இப்ப நீங்க எத்தனை பேர் இதை உண்மையா கவனிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. இந்த என்னுடைய சிந்தையை மாற்றினால் என் வாழ்வை மாற்ற முடியும் என்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆனா எப்படி மாற்றுறதுன்னா அப்புறம் சொல்ல போறேன். இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஒண்ணுதான். உன் சிந்தை மாறுச்சுன்னா உன் வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா. பாவத்துல இருந்து வெளியே வர முடியுமா? அப்படின்னா உன் சிந்தையில நீ முதல்ல மாற்றத்தை உண்டாக்குனா கண்டிப்பா பாவத்துல இருந்து வெளியே வர முடியும். இதுவரை நான் செய்கிறது எல்லாமே எங்கதான் தோன்றினது சொல்லுங்க? எங்க பிரதர், இங்கேதான் தோன்றுச்சா? எடுத்து வாசி பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. இப்ப ஆண்டவர் எதை பார்த்தாரு? நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் செயலை பார்த்தாரா, இருதயத்தின் எண்ணங்களை பார்த்தாரா? நினைவுகளின் தோற்றம், and that every imagination of the thoughts of his heart was only evil continually. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அவன் மனசுல இருந்து வர்ற எண்ணம், அதுல வர்ற பிக்சர். எல்லாரும் என்ன கவனிக்கணும் கொஞ்ச நேரம். உங்களை குறிச்சு நீங்க என்ன பிக்சர் வச்சிருக்கீங்க? உங்களை குறிச்சு என்ன இமேஜினேஷன் வச்சிருக்கீங்க? நான் இப்படியே கஷ்டப்படணும்னு ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறாரு. அந்த இமேஜினேஷனை மாத்திர வரைக்கும் உங்க வாழ்க்கை மாறாது. சில பேர் என்கிட்ட வந்து என்கிட்ட எவன்லாம் வந்து
நான் எங்க போனாலும் 3 மாசம் தான் அப்படின்னு சொல்ல, அவன் 3 மாசம் தான் இருப்பான் எங்க போனாலும். ஏன்னா அவன் நம்புறான், நம்மளால அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, அதுக்கு மேல அவனை நம்ம வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அவனுடைய நினைவுகளின் தோற்றம், ஆண்டவர் சொல்றாரு அவன் நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. மனுஷன் யார், யா ஜேம்ஸ் யார், இப்ப யாரா இருக்கிறான், அவன் நினைச்சா எப்படி இருக்கணும்னு அவன் அப்படி இருக்கிறான். நான் இப்ப நல்லா கவனிக்கணும், நினைவை யார் கொடுத்தது என்பது அடுத்த விஷயம், ஆனா முதல்ல நான் எதை நினைக்கிறேனோ அதன்படிதான் நான் என்ன செய்கிறேன். வேதத்தின் அடிப்படையில நம்முடைய நினைவுகள் பரிசுத்தமான, சுத்தமான, நன்மையான, எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, ஆரிஜினேட்ஸ் இன் ஹெவன், பரத்திலிருந்து உண்டாகி எங்கிருந்து வருகிறது, ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து வருகிறது. ஆமென். நல்ல மரம் நல்ல கனிகளை என்ன செய்யும், கொடுக்கும். குட் திங்ஸ், வாட் எவர் குட் திங்ஸ் யூ டூ, எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். ஆமென். நன்மையான காரியம் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுறதெல்லாம் எப்படி பிரதர் அதை என்கிட்ட வச்சாரு, அவரே நினைவுகளையும் வாஞ்சியும் விருப்பத்தையும் என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார் என்னுடைய இதயத்துல. அவரால் வாஞ்சிய விருப்பத்தை என்ன செய்ய முடியும், அப்படி உருவாக்குவார். அதை யார் தான் டெவலப் பண்றது, உண்டாக்கப்பட்ட எண்ணங்களை டெவலப் பண்ணா நான் என்னவா இருப்பேன், அந்த நன்மையான காரியங்களை இருப்பேன். இப்ப ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறார், இப்ப யூதா இருக்கிறான்னு வச்சுக்கோ, யூதாக்கு ஒரு சில நன்மையான எண்ணங்களை என்ன செய்கிறார், உருவாக்குகிறார், கொடுப்பார். இப்ப ஒரு இன்ஸ்பிரேஷன், அப்ப நம்மளும் ஆண்டவருக்கு என்று நினைச்சா, ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்க நினைச்சா சாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான்னு வச்சுங்க, மனசு சொல்லும் முடியும் அப்படின்னு. கொஞ்சம் ஒரு நாள் விசுவாசிப்பான், ஒரு நாள் நினைப்பான், ரெண்டு நாள் நினைப்பான். ஆனா இது ஒரு நாள் ரெண்டு நாள் நினைப்புல நடக்கிறது அல்ல, இது வாழ்நாள் நினைவு. என்ன நினைவு, வாழ்நாள் முழுவதும் நினைக்கிற நினைவு. அல்லேலூயா. ஏதோ ஒரு அப்படி ஒரு மெசேஜ் கேட்ட உடனே அப்படி உற்சாகப்பட்டுட்டு மெசேஜ் முடிஞ்சு போன உடனே எவ்வளவுதான் சத்தியம் கேட்டாலும் நாங்களாம் இப்படியே இருப்போம் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. ஜீசஸே இறங்கி வந்தாலும் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு என்ன செய்ய முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், உங்க எண்ணங்களை ஆண்டவர் மாற்றுவதற்காக இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படியே அலைக்கடலா ஓடிட்டு இருக்கிறத என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேனலுக்குள்ள கொண்டு வர போறோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ப்ராப்பர் சேனல் வழியா நம்முடைய தாட்ஸ் எல்லாம் சேனலைஸ் பண்ணி ஆண்டவருக்கு நேராய் திருப்ப போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வழியாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில நம்முடைய நினைவுகளை குறித்து வேதம் சொல்லுகிறதை எடுத்து வாசிச்சு பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:5-8 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு விதமான நினைவுகள் நமக்குள்ளே இருக்கின்றது, எடுத்து வாசித்து பாருங்கள். மாம்சத்துக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டும் சிந்திக்கிறான். பாவமா இருந்தாலும் சரி, அவனுடைய சொந்த எபிலிட்டியா இருந்தாலும் சரி, என்னால எவ்வளவு செய்ய முடியும், என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும், என்னால எவ்வளவு ஓட முடியும், என்னால எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கொள்கிறான். மாம்சத்தின்படி சிந்திக்கிறவன், நடக்கிறது. மாம்சத்துக்குரியவைகளை ஒருத்தன் சிந்தித்தால் எதுதான் நடக்கும், அடுத்ததாக வாசியுங்கள். சொல்லுங்க, மாம்ச சிந்தை டெஸ்ட்ரக்ஷன். ஆவியின் சிந்தையோ சொல்லுங்க, இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ். ஆமென். அது கட்டுகிறது. ஆவியின் சிந்தை என்ன செய்கிறது, கட்டுகிறது. மாம்ச சிந்தை என்ன செய்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது. அல்லேலூயா. என்னால கோபத்தை விட முடியாது. இது என்னது, என்னால அவங்க கிட்ட ஒத்து போக முடியாது, என்னால அவங்கள மட்டும் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. இருக்கிறதுலயே மனதை கெடுக்கின்ற மிக பெரிய ஒரு காரியம் கசப்பு. அல்லேலூயா. நான் அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன், அதை அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது. வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக வெளியே வந்தே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிசாசு உங்ககிட்ட போய் சொல்லுவான், ஒன்னால முடியாது, என்னாலாம் தாங்க முடியாது, ஒரு வார்த்தை என்ன பத்தி பேசிட்டாங்கன்னா என்னால என்ன செய்ய முடியாது. போய் சொல்லுங்க, பிசாசு சொல்ல, டேய் போய் சொல்றான், என்ன சொல்றான், போய் சொல்றான், தாங்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன் செத்தா போயிட்டீங்க உடனே, இப்ப தாங்க முடிஞ்சது இல்ல,
ஏன் கசப்ப மட்டும் உள்ள வச்சுட்டு வாழ்ற? அமேன். என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. போய் சொல்றான் பிசாசு, என்ன சொல்லிட்டு இருக்கா? யூ ஆர் பிலீவிங் எ லை. ஃப்ரம் தி பிகினிங் ஹி ஸ்டார்டட் லையிங். ஜெனசிஸ்ல ஆதியாகமம் 3 அதிகாரத்துல இருந்து போய் சொல்லிட்டு இருக்கான் பிசாசு. அந்த பொய்ய மனுஷன் நம்பி நம்பி தான் கெட்டு போயிட்டான். அல்லேலூயா. நல்லா இல்லன்ட்டான். நீ நல்லா இல்ல, தேவனை போல நீ இல்ல அப்படின்ட்டான். இந்த சாட்டினா தான் தேவனை போல என்ன செய்வ? மாறுவ. அவன் சொன்னது என்னது? பொய். உண்மையா ஆண்டவர் அவர்களை எந்த நிலைமையில இருந்தா நல்லா இருப்பாங்களோ அந்த நிலைமையில தான் என்ன செஞ்சிருந்தார்? வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் பொய்ய நம்பிதான் உங்களை கெடுத்து வச்சிருக்கான். அமேன். அல்லேலூயா. நான் கடந்த நாட்கள்ல இதை குறிச்சு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சேன். அதுல அந்த ஒரு வீடியோ ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல்ல பார்க்கும் போது அவங்க சொல்றாங்க, முடியாது தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய உடம்புல பல லட்சம் அணுக்கள் சாகிறதாம். எத்தனை பேருக்கு இது தெரியும்? முடியாதுன்னு தெரியாதுன்னு சொல்றது, இப்ப நான் சொல்றது முடியாதுன்ற வார்த்தைக்கு அல்ல. ஒருத்தர் வந்து இதை செய்ய கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும் போது என்னால இதை செய்ய முடியாது. அந்த ஒரு வார்த்தைக்கு உங்க உடம்பு ஒபே பண்ணி என்ன செய்தா? இட் கில்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒரே அந்த ஒரு வார்த்தையில பலவிதமான அணுக்கள் சாகிறதா. அதுவும் நீங்க கொஞ்சம் கோபமா சொன்னீங்கன்னா லட்சக்கணக்கில் சாகுதான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்க? சாஞ்சல ஒரு கதையை ஊத்துறாரு. வாங்க காட்டுறேன். எப்படின்னு சொல்ல காட்டணுமா உங்களுக்கு? காட்டுறேன். நம்முடைய பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, டேய் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லு. அமேன். அல்லேலூயா. நீ ஏன் பலவீனத்தை பத்தி பேசுற? அமேன். நாம் முற்றிலும் எப்படி இருக்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். நம்ம என்ன சொல்றோம்? ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவேன். ஆனா அந்த ஒருவேளை ஜெயம்லாம் தேவையில்லை. அமேன். பிரச்சனையே மனசுலதான். நாம ஜெயிக்க மாட்டோம்ன்றத நீ முதல்ல நம்பிக்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் போடும் போதே எப்படி இன்வெஸ்ட் போடும் போதே எப்படி போடுறோம்? இதுல வராது ஆனாலும் போடுவோம். எப்படி வரும் அப்புறம் திரும்ப? நான் கேட்கிறேன், நீ உன் மனசுல முதல்ல நினைக்கும் போதே என்னதான் பண்ணிட்டு இருக்க? என்னங்க பாக்குறீங்க? நம்ம அண்ணன் இருக்காரு, முதல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு போடாத அப்படின்னு. அவருக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இட்ஸ் அ ப்ராஃபிட்டிக் வேர்ட். அதை மீறியும் நம்ம 10,000 ரூபீஸ் செலவு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணிடுவோம், திரும்ப வந்துச்சான்னு மட்டும் அவற்றை கேளுங்க. ஏன்னா Already God cultivated a mind, it will not come. மனசுக்குள்ள என்ன வச்சிட்டாரு? இது ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, Well done my servant, do it. நீ செய், நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், நான் அதை சந்திப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. ஒரு எனர்ஜெட்டிக் வேர்ட் உள்ள வருது. என்ன முன்னாடி வருது உள்ளுக்குள்ளார? The power, creative power of God, creative word of God. Amen. இப்ப அந்த word உள்ளர வந்துருச்சுன்னா என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக் அந்த ரேமா உள்ள வரும்போது இட் பிரிங்ஸ் ஃப்ரூட். ஆமென். வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ரொம்ப அழகா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55:9-11. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து. சொல்லுங்க, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் எப்படி இருக்கிறது? உயர்ந்திருக்கிறது. ஆனா உங்களுக்கு நினைவே இல்லைன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப அதனால ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? நினைவை நமக்குள்ளே ஊட்ட போகிறாராம். எடுத்து வாசிச்சு பாருங்க 10 வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து. இப்ப மழை பூமிக்கு பெஞ்சதுன்னா பூமியை நனைத்து முளை கிளம்பி, அது உள்ள இருக்கிற முளைய கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ வாயிலிருந்து புறப்படும் வசனமும் சொல்லுங்க, அப்படியே என் வாயிலிருந்து பரலோகத்திலிருந்து புடுப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையே என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இப்ப மழை பெய்யும் போது மேல இருந்து தண்ணி வருதா விதை வருதா? தண்ணி தான் வருது. என்னதான் வருது? இப்ப ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, என் வார்த்தை மலையை போல. ஆமென். அப்ப விதை எங்க இருக்கு? பூமி எது சொல்லுங்க? நம்ம இருதயம். விதை எது? நம்முடைய நினைவு.
எந்த நினைவு உனக்கு இருக்கிறதோ அங்கிருந்து வருகிற தேவ பிரசன்னம்ங்கிற வார்த்தை அந்த விதையை உயிர்ப்பிக்க வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விதை வச்சிருந்தீங்கன்னா அது என்னத்தை விளைவிக்கும்? அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உன் இருதயமாகிய வார்த்தை தான் விதை, அதே வார்த்தை தான் மழை. ஆமென். இப்ப எனக்குள்ளே வசனத்தை, இப்போ நான் யோசேப்பின் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அவனுக்கு முதல்ல உயர்வு கொடுத்தாரா, நினைவு கொடுத்தாரா? உயர்வின் நினைவு கொடுத்தார். ஆமென். எத்தனை வயசுல நினைவு கொடுத்தார்? சரி, ஓரியண்டல் கல்ச்சர் பத்தி சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு இதோட அர்த்தம் புரியும். ஓரியண்டல் கல்ச்சர்னா அந்த கிழக்கத்திய பாரம்பரியத்துல அண்ணன் ஒருத்தர் இருந்தார்னா தம்பி யார் தான்? அண்ணனுக்கு அடிமைதான். இதுதான் உண்மை. அண்ணன் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தோட ஆளுகளை யார்கிட்ட தான்? அண்ணன் கிட்ட தான். நம்முடைய பாரம்பரியம் என்னன்னா, அண்ணன் இருந்துட்டாருன்னா அண்ணன் ஒரு வார்த்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. அண்ணன் சொல்லிட்டாருன்னா நான் ஓகே. அப்ப தம்பி அப்படின்றவன் அண்ணனுக்கு கீழே அடிமை. ஓகேவா? இதுதான் நம்ம கலாச்சாரம், கிழக்கத்திய கலாச்சாரம் இதுதான், பிப்ளிக்கல் கல்ச்சரும் இதுதான். இப்ப யோசேப்பு எத்தனாவது பையன்? பதினோராவது பையன். அப்ப எத்தனை பேருக்கு அடிமை? பத்து பேருக்கு. இப்ப இந்த பத்து பேருக்கு அடிமை அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. அதனால இந்த பத்து பேரும் அவன் மேல ஏற்கனவே எப்படி இருக்கிறாங்க? கடுப்பா இருக்கிறாங்க. பத்து பேரும் ரொம்ப இல்ட்ரீட் தான் பண்ணிருப்பாங்க. அப்ப ரொம்ப நசுக்கி இருப்பாங்க, ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிருப்பாங்க. இவனை ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்னு அப்பா எங்கேயே வச்சுக்கிட்டாரு, தான் பக்கத்திலே வச்சுட்டாரு. அப்ப இவனுடைய ஃபீலிங் எல்லாமே நம்ம ரொம்ப சின்னவன், நம்ம ரொம்ப தாழ்மையானவன். ஒரு நாள் ஆண்டவர் நைட் நேரத்துல ஒரு கனவை கொடுக்கிறாரு. என்ன கனவு? பதினோரு பேரும் உவாங்கால விழுவான். என்ன எண்ணம்? இவனுக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத ஒரு எண்ணத்தை விதைக்கிறார். என்ன செய்கிறார்? என்ன விதை? என் அண்ணன்லாம் வந்து எங்க விழுவான்? காலில் விழுவான். முதல் சொப்பனம் அது. ரெண்டாவது சொப்பனம் என்ன? சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்கள் காலில் விழுந்தது. அப்பா அம்மா பதினோரு அண்ணன் தம்பிங்க வந்து காலில் விழுவான். ரெண்டாவது சொப்பனம், முதல் சொப்பனத்தை சொன்ன உடனே அண்ணனுங்க பகையாளி, ரெண்டாவது சொப்பனத்தை சொன்ன உடனே அப்பாவே திட்டுறாரு, ஏண்டா நாங்களாம் உன் காலில் வந்து விழுவோமா? உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பாயிச்சா? அவ்வளவுதான். ஒரு நாள் காட்டுக்கு அண்ணன் தம்பியை பார்க்க போனா அண்ணனுங்கெல்லாம் சொப்பனக்காரன் வர்றான், இவனை ஒழிச்சிட்டம்னா அவன் கனவு என்ன செய்யாது? பலிக்காது. அப்படின்ட்டு அவனை கொண்டு போய் குழியில போட்டாங்க, கொல்லணும்னு நினைச்சாங்க, குழியில போட்டாங்க, கடைசியில வித்துட்டாங்க, அடிமையா போயிட்டான். இவன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஆண்டவரே, நல்லா தானே இருந்தேன் பதினேழு வயசு வரைக்கும், ஒரு கனவை கொடுத்து என் வாழ்க்கையை காவு வாங்கிட்டீங்களே. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அதை அவன் உணர்ந்தான். ஆமென். அல்லேலூயா. அங்கதான் மேட்ரே. அந்த போத்திபாரின் மனைவி கூடுமோ சொல்றான், ஐயோ கர்த்தருடைய பார்வைக்கு நான் இப்படி பெரிய தீங்க செய்வது எப்படின்னு ஓடிட்டான். ஓடும்போது சொல்றான், ஐயோ கர்த்தர் பாக்குறாரு அப்படின்றான். யாரு? அப்போ அவனுடைய மைண்ட் என்ன சொன்னுச்சு? எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், நான் குழியில் போடப்பட்டாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் விற்கப்பட்டாலும் கர்த்தர் என்னை, நான் வெட்கப்பட்டாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் துக்கப்பட்டாலும் இரும்பில் அடைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் என்ன பார்க்கிறார், அவர் எங்கூட இருக்கிறார், அவர் என்ன பார்க்கிறார், அவர் என் கூட இருக்கிறார். அதனாலதான் அவன் விரக்தியே வரல. ஆமேன்னு சொல்லுங்க. கடைசியில ஒரு நாள் வருது, அரசவைக்கு வந்துட்டான். அவன் அதை பெருசாவே எடுத்துக்கிட்டதா? பைபிள்ல இல்ல. பெருசா எடுத்திருந்தான்னா உடனே ஒரு சேனையை கூட்டிட்டு எங்க ஓடிருப்பான்? அண்ணன் தம்பிங்களை போடுறதுக்கு போயிருமா? கொல்றடா என்னையா குளியல் தண்ணிங்க அப்படின்னு என்ன செய்யப்பான்? நேரம் ஒரு ஒரு வாரம் லீவ் வேணும். யார்கிட்ட கேட்டிருப்பான்? பார்வண்ட கேட்டு, ஒன் வீக் லீவ் வேணும். என்னப்பாப்பா நீ தான் பெரிய ஆளு சொல்லு அப்படின்னு, நான் போய் எங்க அண்ணன் தம்பிகளை பாத்துட்டு வரேன், கொஞ்சம் ரெண்டு சாத் சாத்திட்டு வரணும் அப்படின்னு கிளம்பியிருப்பான். ஆனா அவன் கண்டுக்கவே இல்ல, பத்து வருஷம் கண்டுக்கல, ஏழு வருஷம் நல்ல விளைச்சலின் காலம். அண்ணன் தம்பியை பத்தி நினைக்கல, அப்பாவை பத்தி நினைக்கல. அடுத்த மூணு வருஷம் பஞ்சகாலம் போனவர் தான் வந்திருப்பான். நாற்பது வயசு அண்ணன் தம்பி வந்து நிக்கிறாங்க, இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆஹா, வந்துட்டாங்கடா, கனவு நிறைவேறுகிற காலம். ஆனா பத்து பேர் தான் வந்திருக்கான், இவன் கனவுல எத்தனை பேரு? சான்ஸே கிடையாது. ஐ கேன் நெவர் அக்செப்ட் தி சேஞ்ச். அதாவது இவன் சொல்றான், பதினோரு பேர்னா பதினோரு பேரும் முதல்ல வந்து என்ன செய்யணும்? விழணும். பத்து பேர்லாம் விழக்கூடாது. எங்க உங்க வீட்டுல இன்னொருத்தன் இருக்கணுமே அப்படின்ன உடனே, ஒருத்தன் இருக்கான் சின்னவன், ஒருத்தனை இங்க விட்டுட்டு என்ன செய்யுங்க, அவனை போய் கூட்டிடுவாங்கன்னு அனுப்பிவிட்டான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, he was the most determined person about his imagination. எனக்கு ஆண்டவர் இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தமோ என் இருதய சந்தோஷம் தாங்க முடியல. அவன் அவன் தரிசனத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறதுல அவ்வளவு துடிப்புள்ளவனாய், சரியா அவன் தான் வரணும், நானா போக கூடாது, அவனா வந்து என் காலில
விழணும். ஆண்டவர் ஒரு நாள் என்னை கொண்டு வர வைப்பார் அப்படின்னு நம்பினா, பத்து பேர் வந்தா சான்ஸே கிடையாது, பதினோரு பேரும் வரணும் அப்படின்னு போய் உன் தம்பியை கூட்டிட்டு வந்தான். பதினோரு பேரும் வந்தாங்க. சின்னவனை பார்த்தவன இவனால தாங்க முடியாம அழுகிறான். எல்லாம் வந்து பொத்துன்னு எங்க விழுந்தாங்கன்னு இருக்கு. பதினோரு பேரும் காலில் விழுந்தான். பதினேழு வயசுல பார்த்த தரிசனம் நாற்பது வயசுல அவனுக்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. காலில் விழுந்த உடனே சொல்றான், அப்பா எங்க இருக்காரு? ஏன்னா அடுத்த தரிசனம் யார் வரணும்? அப்பா வரணும். இவன் இவன் போகல. பைபிள் தெளிவா சொல்லுது, இவன் போகல, சகோதரர் அனுப்பி விட்டான். போ போய் யார கூட்டிட்டு வா? அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வா. நிறைவேறிச்சா. ஆண்டவர் எண்ணங்களை கொடுக்கிறார். எண்ணங்களை கொடுக்காமல் நிறைவேறுதலை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீ ஆசைப்படாத ஒன்றையும் ஆண்டவர் தரமாட்டார். நீ கேட்காத ஒன்றையும் ஆண்டவர் தரமாட்டார். அல்லேலூயா. இதுவரை உங்க வாழ்க்கையில வந்ததெல்லாம் ஒன்னு சோதனையா இருந்தா நீ தப்பா நினைச்சதுனால வந்தது, சாதனையா இருந்தா நீ சரியா நினைச்சதுனால வந்தது. ஆமென். இப்ப யோசிச்சுங்க, சாதனையும் சோதனையும் எங்க இருக்குது சொல்லுங்க, எங்க இருக்கு? அப்ப உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் வந்த பிரச்சனை எல்லாம் யாருனால வந்துச்சு? கை வச்சு சொல்லுங்க. என்னாலதான் வந்துச்சு. என்ன தப்பா யோசி யோசிச்சேதான் தப்பா நடக்குதா அப்படின்னா, பாவமும் அப்படிதான். பிரதர் எடுத்து வாசி பாருங்க, யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைஞ்சு வசனங்களை வாசிங்க. யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம். இச்சை என்பது என்ன? இச்சை என்பது என்ன? எசென்ஃபுல் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட். எப்படி? பாவம் நிறைந்த ஒரு நினைவு, அதுதான் இச்சை. அப்படிதானே? அப்ப அது எங்க நடக்குது இச்சைன்றது? இச்சை என்பது எங்க நடக்குது? சிந்தையில நடக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இது என்ன பண்ணுமா? அந்த பாவம் நிறைந்த நினைவுகள் என்ன பண்ணுது? அந்த வசனம் சொல்லுகிற தொடர்ந்து வாங்க. அவனவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். கர்ப்பம் தரித்து, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சிந்தைய நீ பாதுகாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். Everyone in the imagination of their evil heart. ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் போதும். நல்ல கவனிங்க. அவனவன் கெட்டு போறது எப்படியா? தன் தன் பொல்லாத இருதயத்தின்படி. தமிழ்ல ரொம்ப ரொம்ப அதான் சொல்றேன்ல, தமிழ்ல வேர்ட்ஸே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பொல்லாத இருதயம் இல்ல, பொல்லாத சிந்தையின்படி, இமேஜினேஷன், கற்பனையின்படி. எத்தனை பேருக்கு பொல்லாத கற்பனை வருது? பொல்லாத கற்பனைனா என்னன்னு சொல்லுமா? ஐயோ இதை மட்டும் வெளியே சொல்லிட்டா கேவலமாயிரும் அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பொல்லாத கற்பனை. எப்படி? பாக்குறதுக்கான வெள்ளையும் சொல்லையுமா இருக்கலாம். பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட், என்னுடைய 100% தாட்ஸையும் வெளியே டிஸ்பிளே போட்டு காட்டினாலும் எனக்கு எம்பாரஸ்மெண்ட் வரக்கூடாது. நீங்க 100% போடும் போது என்னுடைய தாட்ஸ் டிஸ்பிளே ஆகுது 100%. நான் வந்து இப்படி நான் செஞ்சுறதுக்கு மாதிரி சிந்தை அங்க இருக்கும் அப்படின்னா அது பொல்லாத இருதயம். ஆமென். என்னங்க இப்படி பாக்குறீங்க? ஐயோ 10,000 to 5,000 அப்படித்தானே இருக்கு அப்படின்றீங்களா? கரெக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. கரெக்ட் பண்ண முடியுமா பிரதர்? அப்படின்னா முடியும். அதான் அங்க அதான் மேட்டர். நீ எதை விரும்புகிறாயோ அதை ஆண்டவர் உனக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஆமென். நான் சிம்பிளா கரெக்ட் பண்றது எப்படின்றத ஒரு நிமிஷத்துல நான் சொல்ல போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இந்த இருதயத்தை எப்படி மாற்றுவது? நினைவுகளை எப்படி மாற்றுவது? பைபிள்ல இருந்து ரெண்டு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பர்திமேயு குருடன், எரிகோ வழியா இயேசு ஒரு நாள் என்ன செய்கிறார்? போகிறார். அந்த குருடன் வந்து என்ன செய்யறான்? ஏசப்பாட்ட கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே ஜீசஸ் அவனை கூப்பிட்டாரு. பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபர்ஸ்ட் இவன் கூப்பிடும் போது சீஷர்கள் என்ன செய்தார்களாம்? தடுத்தார்கள். ஏய் சும்மா இருக்கு அப்படின்னாங்க. இவன் கொஞ்ச நேரம் திரும்ப கத்துறான், உரத்த சதமா கட்டினோடனே ஏசு நின்றார். என்ன செஞ்சார்? ஏசு நின்றாரு. இவன் போறான். போன உடனே ஏசு அவன் இடத்துல என்ன கேட்டார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? என்ன செய்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அது என்னது? அது ஆண்டவர் ஏன் அவன்கிட்ட கேட்கணும்? அவன் குருடன்னு தெரியும். அவன் மனசுல
என்ன இருக்கு. உங்க வாழ்க்கை மாறணும்னா உங்க மனசுல முதல்ல ஆசைப்படணும், வாழ்க்கை மாற வேண்டும் என்கிற ஆசை வர வேண்டும். ஆமென். அவன் சொல்றான், நான் கண்கள் பார்வை அடைய விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னுடைய கண்கள், அவனுடைய விருப்பம் என்ன? நான் சொல்றேன், இயேசுவை பற்றி இவன் ஏற்கனவே கேள்விப்பட்டான், பல மாதங்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டிருப்பான். இவன் ஒவ்வொரு நாள் நினைக்கிறான், என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாதையில இயேசு என்ன செய்வார், போவார், கண்டிப்பா நான் இயேசுவை என்ன செய்வேன், கூப்பிடுவேன். அவன் கேட்கறான், இயேசு யாருங்க? அவன் சொல்றான், மேசியான்னு சொல்லிக்கிறாங்க. மேசியானா தாவீதின் குமாரனா? ஆமாயா, பெத்லகேமில் தான் பிறந்தாராம். அவரோட ஹிஸ்டரி எல்லாம் கேட்டுக்கிட்டான். ஜீசஸ் வரும்போது இயேசுவேன்னு கூப்பிடல, எப்படி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்படின்னா அவன் கன்ஃபார்மா சொல்றான், அவர் தான் மேசியா, அவரால் எனக்கு என்ன கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியும், அவர் எனக்கு அற்புதம் செய்யணும். இப்போ இவன் அன்னைக்கு இயேசு வர்றாருன்னு தற்செயலா கேட்டு கூப்பிட்டவன் கிடையாது, நல்லா கவனிக்கணும். இவனுக்கு வந்து ப்ரீ மெடிடேட்டட், அவன் ஏற்கனவே சிந்தித்து விட்டான், ஏற்கனவே கற்பனை செய்து விட்டான், பல மாதங்களாக காத்திருக்கிறான். எதுக்காக காத்திருக்கிறான்? இயேசு இந்த பாதையில நடக்கணும்ன்றதுக்காக. ஆமென். அவனுடைய கற்பனையில என்ன, இயேசு இந்த பாதையில வருவார்னு என்னைக்காவது ஒரு நாள் கேள்விப்படுவேன், நான் அப்ப கூப்பிடுவேன், இயேசு நிப்பாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு, எனக்கு கண்கள் வேண்டும் என்று கேட்க போகிறேன். அல்லேலூயா. அவர் எனக்கு கண்களை சுகமாக்குவார். இப்போ சீஷர்கள் தடுத்த உடனே இவனுக்கு கட்டுப்புதாங்களா, டேய் நான் பல மாசமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா இத, உடனே இன்னும் சத்தமா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே போயிடாதீங்க, இந்த பயலுக்கு என்ன செய்யறாங்க. இதே இன்னொரு குருடனா இருந்திருந்தா, இயேசு ஏதோ வர்றாரு போறாரு அப்படின்ற குருடனா இருந்தா, இப்படி இன்னும் சத்தமா என்ன செஞ்சிருக்க மாட்டான், கூப்பிட்டுருக்க மாட்டான். அல்லேலூயா. சத்தமரலிலே சொல்லுங்க. அப்ப இயேசு எதை விரும்புகிறார், இயேசு எதை விரும்புகிறார், இயேசு எதை கொடுக்க விரும்புகிறார் சொல்லுங்க. நான் எதை விரும்புகிறேனோ அதை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னங்க, அப்ப நம்ம விரும்புறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரா? நல்ல காரியம் நீ விரும்புறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நான் தான் சொல்ல, கெட்ட காரியம் நீ விரும்பினாலும் வரும், ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து வராது. எங்க இருந்து வரும்? அதுக்கு சப்ளை பண்றதுக்கு இன்னொரு சப்ளையர் இருக்கான், யார் அவன், பிசாசு. அந்த சப்ளையர் சப்ளை பண்ணும், ஓ கெட்ட காரியத்தை இவ்வளவு விரும்புறியா, நான் சப்ளை பண்றேன், துக்கத்தை விரும்புறியா, நான் மரணபுரியும் எரிச்சலா இருப்பது நல்லதா, போ உனக்கு எரிச்சலின் ஆவியை நான் சப்ளை பண்றேன், அவன் எரிச்சலின் ஆவியை உனக்குள்ள அனுப்பிடுவான், அப்புறம் வாழ்க்கை அப்படி மூஞ்ச வச்சுதான் தெரியணும், ஒரு நாள் சிரிக்க முடியாது. அல்லேலூயா. சொல்லுங்க, மகிழ்ச்சியின் ஆவி ஆனந்த தைலம் எனக்கு வேணும்னு கேட்டா யார்கிட்ட இருந்து வரும், ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். ஆமே, நான் ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், உலக சந்தோஷம் அல்ல நான் சொல்றது, ஆண்டவரே நான் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், என் மனசு நிம்மதியா இருக்கணும். எப்படி இருக்கணும், என் மனசு நிம்மதியா இருக்கணும், கேட்டு பாருங்க, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கிரீட் பண்ணும்போது என்னன்னு கிரீட் பண்ண சொன்னார், பைபிள்ல இயேசு என்னன்னு கிரீட் பண்ணார், உங்களுக்கு சமாதானம், ஷாலோம் அப்படின்னு கிரீட் பண்ணாரு. பிரைஸ் லார்ட் இப்ப நம்ம சொல்றோம், ஒரிஜினலா பைபிள் என்னதான் இருக்கு, யாரையாவது பாத்தீங்கன்னா என்னன்னு கிரீட் பண்ணுங்கன்னு இருக்கு, ஷாலோம், உங்களுக்கு சமாதானம். அதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க, இட்ஸ் அ ப்ராமிஸ், ஷாலோம் இஸ் அ ப்ராமிஸ், உனக்கு சமாதானம் அப்படின்பது அவனுக்கு மனசுக்குள்ளார போகும்போது அவனுக்கு அப்பா நமக்கு சமாதானம். அல்லேலூயா. இப்போ சொல்றவனுக்கு உள்ளறி என்ன வருது, அந்த ஷாலோம். ஆமென். அப்ப சொல்லும் போது நம்ம ரெண்டு பேருக்குமே என்ன வருது, சமாதானம் உண்டாகிறது, ஆட்டோமேட்டிக்கா பீஸ் கம்ஸ் த்ரூ ஜாய், கம்ஸ் த்ரூ பீஸ். சமாதானத்தின் விளைவு என்னது, சந்தோஷம். ஆமென். சந்தோஷத்தின் விளைவு சமாதானம், சமாதானத்தின் விளைவு தான் என்னது, சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சாலமோன் வர்றார், ரெண்டாவது சம்பத்து நான் சொல்ல வர்றேன், சாலமோன் 1000 பலி காளைகளை பலியிட்டு அன்னைக்கு ஃபுல்லா நிறைய பலியிட்டு அன்னைக்கு நைட்டு போய் படுத்திருக்கிறான். ஆண்டவர் சொப்பனத்தில் வருகிறார், வந்து சாலமோன் கேட்கிறாரு, என்ன கேட்டார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன். சாலமோன் என்ன கேட்டான், எனக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, ஏன், ஒரு சின்ன பயலா இருக்கிறான், இவன் என்னதை கேட்கிறான், ஆண்டவர் சொன்னாரு நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு தருவேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருவேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப சாலமோன்ட கேட்டது, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. பைபிள்ல நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம், எபேசியர் 3 இருக்குது, நாம் நினைக்கிறதற்கும் ஆண்டவர் அங்க என்னத்தை முதல்ல வச்சிருக்காரு, நினைக்கிறதை. எதை, ஏன் நினைக்கிறத வச்சாரு, நீ நினைக்காத ஒண்ணு கேட்கவே முடியாது. ஆமென். ஜபம் என்பது என்ன,
நினைவுகளின் பிரகடனம். ஆமென். அதானே நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதை வாயால கேட்கிறேன். நினைக்காத ஒன்றை நீ பேசவே முடியாது. ஆமென். நினைக்காத ஒன்றை பேசுகிறவன் பைத்தியம். பேச முடியும், யாரால மட்டும்தான் பேச முடியும்? நினைக்காத ஒரு பைத்தியத்தால மட்டும்தான் பேச முடியும். அல்லேலூயா, சத்தமரலே சொல்லுங்க. அப்போ ஆசீர்வாதம், சாபம், ஜீவன், மரணம், இதெல்லாம் எங்க இருக்கிறது? மரணமும் ஜீவனும் எத்தனை பேருக்காவது தெரியும்? அந்த வசனத்தோட இரண்டாவது பகுதி சொல்லுங்க பாப்போம். அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். சீக்கிரட்டு மரணம் அதிகாரம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது உண்மை, ஆனா சீக்கிரட் அதுவல்ல. இவ்வளவு நாள் நம்ம நாக்கு பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், வாயை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எப்பா அது நாக்குல இல்ல, எங்க இருக்கு? நினைவுகள்ல இருக்கு. உன் நினைவு வந்து விரும்புனா நாக்கு என்ன செய்யும்? பேசும். அல்லேலூயா. அப்ப நீ சேனலைஸ் பண்ண வேண்டியது நாக்கு அல்ல. நம்ம வெட்டித்தனமா என்ன பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள்? சும்மாவாவது வாயில இருந்து பேசி பாப்போம். வாயில இருந்து பேசினா வந்துருமா? வாயில இருந்து பேசினா வராது. எங்க இருந்து வரணும்? சிந்தையிலிருந்து வரணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். எங்க இருந்து வரணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, மனசுக்குள்ள இருந்து மனம் திரும்புதல். அல்லேலூயா. உங்க சிந்தையை நீங்களே சேனலைஸ் பண்றது. அல்லேலூயா. ரொம்ப அழகாக ரோமர் 12:2 இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே. எது புதிதாகணுமா? மனம். மனம் புதிதாகிறதுனாலே. அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சேஞ்சிங் யுவர் மைண்ட் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? அல்லேலூயா. சேஞ்ச் யுவர் லைஃப். அந்த வசனம் வந்து NLT என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்லேஷன். தயவு செய்து நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அல்லது நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போய் பாருங்க. சேஞ்ச் யுவர் லைஃப் த்ரூ சேஞ்சிங் யுவர் மைண்ட் அப்படின்ட்டு இருக்கு அந்த வசனத்துல. உன் வாழ்க்கையை எதை வைத்து திருப்பு? உன் மனதை வைத்து உன் வாழ்க்கையை திருப்பு. சத்தமா சொல்லுங்க, எதை வைத்து திருப்பு? நீதிமொழிகள் 23:7 மட்டும் வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்படியே அவன் இருக்கிறான், அவன் அப்படியே இருக்கிறான். போதும். வாட் யூ திங்க் டுடே யூ பிகம் டுமாரோ. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சிந்தைய கரெக்ட் பண்ண ஆரம்பி. இது ஒரு ஓவர் டேல நடக்காது, ஓவர் நைட்ல நடக்காது. ஒரு நாள் இரவுல இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னா உலகத்துல எல்லாருமே நேரம் பெரிய பெரிய ஆளா இருந்திருப்பாங்க. நல்ல பரிசுத்தமான சிந்தை, நல்ல மனிதர்கள், ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசை சேனலைஸ் பண்ணு. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக எப்படி அதை கரெக்ட் பண்றதுன்னு நான் சொல்ல போறேன். ஏன்னா கரெக்ட் பண்றது தெரியாம நான் சொன்னது, நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற மிக முக்கியமான காரியம், உன் மனதுதான் உன் வாழ்க்கையில நடக்கிற பல காரியங்களுக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. ஆமென். நான் சொன்ன காரியத்தை மனசுல வச்சுங்க. மை மைண்ட் கண்ட்ரோல்ஸ் மெனி திங்ஸ் இன் மை லைஃப். ஆமென். ரெண்டாவது, ரெண்டு விதமான எண்ணங்கள் போராடுகிறது. ஒன்னு என்னது? மாம்சம். இன்னொன்று ஆவி. மூன்றாவது, வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, 2 Corinthians 10:3-5 நம்முடைய மனது ஒரு யுத்தக்களம். இங்க யார் யார் யுத்தம் பண்ணுகிறா அப்படின்னா, பிசாசு யுத்தம் பண்ணுகிறான், ஆண்டவரும் யுத்தம் பண்ணுகிறார். பிசாசு முடிஞ்ச அளவுக்கு உங்கள்ட்ட என்னென்னலாம் உள்ள போடுறான்? கெட்ட காரியம். வீட்டுக்கு போன உடனே ஒரு படத்தை பார்ப்போம், சண்டை போடுவோம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே விசுவாசிங்க முதல்ல. பாஸ்டர் சொல்றதை நம்பு முதல்ல. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு? அவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லாம யாருக்கும் எதையும் வெளிப்படுத்துவது இல்லை. பாஸ்டர் சொல்றதை நம்பு. ஆண்டவர் ஒரு செய்தி சொல்லுவேன், இதெல்லாம் செய்யறது கஷ்டம், நம்ம மனசெல்லாம் மாத்த முடியாது, பிசாஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். இது ரெண்டுக்கும் நல்ல கவனிங்க, ரெண்டு பேராலையும் உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆண்டவர் மட்டும் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம வெறும் மிஷின் ஆயிடுவோம். என்ன ஆயிடுவோம்? மனுஷனா இருக்க மாட்டோம். யாரா மாறிடுவோம்? வி பிகம் மெஷின்ஸ். ஆண்டவர் மெஷின்களை என்ன செய்யல, தயாரிச்சு போடல, தன்னை போல சுயாதீனமுள்ள மனிதர்களை தயாரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு,
நான் உன ஃப்ரீயா விட்டுருக்கிறேன், தீர்மானம் பண்ணி யார் சைடு போக போறேன்னு. கெட்ட காரியம் பிசாசு சொல்ற விஷயத்துக்கு போக போறியா, இல்ல என் காரியத்துக்கு போக போறியா? அல்லேலூயா. நீங்க ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன். என் சிந்தை பரிசுத்தத்துக்குள்ள, நீதிக்குள்ள, வார்த்தைகளுக்குள்ள நான் கொண்டு வர விரும்புகிறேன். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை. எல்லாரும் சொல்லுமா, உருவாக்குமே. ஆண்டவர் சமூகத்துல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய சிந்தையை சேனலைஸ் பண்ண போறேன், ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். நீங்க நினைக்காத ஒண்ணு செய்ய முடியாது. சொல்லுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சரியான சிந்தைகளுக்கு நேராக நான் திருப்ப போகிறேன். கெட்ட சிந்தை வேண்டாம் சொல்லுங்க, கெட்ட சிந்தை வேண்டாம், தீய சிந்தை வேண்டாம், தோல்விக்குரிய சிந்தை வேண்டாம், பயத்துக்குரிய சிந்தை வேண்டாம், பரிசுத்தத்துக்குரிய எண்ணங்கள், நம்பிக்கைக்குரிய எண்ணங்கள், விசுவாசமுரிய எண்ணங்கள், வேத வார்த்தைக்குரிய எண்ணங்கள், வெற்றியின் எண்ணங்கள், சொல்லுங்க வெற்றியின் எண்ணங்கள் எனக்குள்ளே உண்டாவதாக. பயம் என்னை விட்டு வெளியேறட்டும், நான் பரிசுத்தத்தை விரும்புகிறேன், நான் பரிசுத்தமாய் வாழப்போகிறேன், நான் தேவனுக்கு பிரியமாய் வாழப்போகிறேன். தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார், தேவன் எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நான் வியாதியை குறித்து பயப்பட போவதில்லை, என் தேவனை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய பலவீனங்களை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார், இயேசு எனக்கு அற்புதங்களை செய்கிறார். ஓ நான் சுகமாய் தீர்க்க ஆயுசாய் தேவனோடு வாழப்போகிறேன். ஓ நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். ஓ நான் பலவீனப்பட போவதில்லை. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை உனக்கு சபீமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. வேதம் சொல்லுகிறது, உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இப்பொழுது இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தின் வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் மறுரூபம் அடைகிற நாட்களை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்க லைஃப் டோட்டலா மாறுறதுக்குரிய எண்ணங்களை எங்களுக்குள்ள கொடுக்கறதுக்காக நன்றி. கர்த்தர் ஆண்டவர் சொல்ற கடன்களை நினைச்சு நினைச்சு பயப்படாத, அதை பத்தி பேசிட்டே இருக்காத. கர்த்தர் நிறைவு ஆண்டவர் கட்டளையிட அதை குறிச்சு எண்ணங்களை யோசி. உன் பாவத்தை குறிச்சு எண்ணங்களை யோசிக்கிறத விட்டுட்டு பரிசுத்தத்துக்குரிய எண்ணங்களுக்குள்ளே போ. ஆண்டவர் சொல்லுகிற நிச்சயமா உன்னை விடுதலையாக்குவேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுமா எல்லாரும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளுடைய எண்ணங்களிலே ஒரு விடுதலை. ஆண்டவர் அந்த யுத்த களத்தில் எங்க பிள்ளைகள் ஜெயமெடுப்பார்களாக. அதற்குரிய ரகசியங்களை நீங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும், மறுரூபமாக்கப்பட்ட எண்ணங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் கொடுக்கிற எண்ணங்களை ஆண்டவரே நாங்கள் ஃபீட் பண்ண கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
இன்னிதயத் துடிப்பு நீ